அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா முட்டை பிரியாணி. என்னோடய சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருட்கள் சேமியா, முட்டை, வெங்காயம், தக்காளி. கடாய் அடுப்பில் வச்சுக்கிறோம், எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன், அது வறுத்தது தான். கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம். கொஞ்சம் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு பாக்கெட் சேமியானுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களோட சேமியா எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ அது அளவு ஊற்றிக்கோங்க. தயிர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். எண்ணெயிலே போட மறந்துட்டேன், எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா சேமியாவை போடுறோம். போட்டு நல்லா பிரட்டி விட்டு நல்லா அது முங்குற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கிறோம். நான் வறுத்த சேமியாங்கிறதுனால வறுக்கலை, நீங்கள் வறுக்காத சேமியாக இருந்தால் வறுத்துக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி எல்லாம் ஒன்றா பிறண்டு வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது ஒரு 2 முட்டை உடச்சி பவுலில் வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி ஊற்றிக்கிறோம். ஊற்றி எல்லா இடமும் பிறல்ற மாதிரி பிரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா முட்டெல்லாம் வெந்திருக்கும். நம்மளோட சேமியா பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.